Hey guys, welcome to my channel. Now we are Chandru and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா and நம்ம வந்து ஆல்ரெடி Binance ல வந்து P2P transaction எப்படி பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு மொபைல் வெர்ஷனுக்கு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொடுத்திருந்தோம் and அதுல வந்து ரொம்ப டீடைலா நம்ம வந்து एक्सप्लेन பண்ணிருந்தோம் ஏனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாரும் மொபைல்ல இருந்தா பண்ணுவாங்க அப்படிங்கறனால தான் ஃபர்ஸ்ட் வீடியோவே நம்ம வந்து மெயினா அத கொடுத்தோம் and இப்போ இந்த வீடியோல நம்ம டெஸ்க்டாப் அதாவது லேப்டாப் இல்லனா PC இருக்குது அப்படினா and இதுல வந்து எப்படி P2P transaction பண்ணனும் அப்படிங்கறத தான் and டீடைலா பார்க்க போறோம் ஓகே வாங்க நாம வந்து ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பினான்ஸோட வெப்சைட்டுக்கு வந்து வந்தாச்சு அண்ட் பினான்ஸோட வெப்சைட் வந்து binance.com ஓகேங்களா நீங்க கூகுளில் போய் பினான்ஸ்னு அடிச்சிங்க அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஓகே இதில் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க அண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான வீடியோ வந்து இன்னும் கம்மிங் வீக்ஸில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அண்ட் இன்கேஸ் இப்போவே நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் கொடுங்க இல்லைன்னா கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதிலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லா ஸ்டெப்புமே கேட்கும் அதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓகே உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதனால என்ன டவுட்டோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அதில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ட வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது அண்ட் என் அக்கௌண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் வந்து லாகின் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே லாகின் கொடுத்தோன்னே டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் அண்ட் இதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் ஏதாவது டைப் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் நம்பர் வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லை ஜிமெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க ரெண்டுமே கொடுத்தா ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் போதும் ஓகேங்களா ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் வந்து நெஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இல்லை சிலர் வந்து டேரெக்டாக உங்களோட ஜிமெயிலை வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதாவது கூகுள் அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஆப்பிள் ஐடி வச்சு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஐடி வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் இது போக என்ன அப்படின்னா உங்களோட மொபைல்ல நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா அதுல QR ஸ்கேன் பண்றது மூலமா இதை வந்து லாகின் பண்ணலாம் அண்ட் இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட மொபைல்ல டாப்ல இருக்கும் ஓகேங்களா உங்களோட மொபைல்ல மேலே வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அண்ட் அந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்துடும் ஓகேங்களா அண்ட் இதை எடுத்து நீங்க வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க மொபைல்ல வந்து ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அண்ட் இதுல வந்து ஆத்தரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுல வந்து லாகின் ஆயிடும் ஓகேங்களா இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் நான் எப்பவுமே இப்படிதான் லாகின் பண்ணுவேன் அண்ட் சேம் நீங்களும் இதே மாதிரி நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்மளோட பேஜ் வந்து லாகின் பண்ணிட்டா பேஜ் லாகின் பண்ண நம்மளோட டேஷ்போர்டுக்கு வந்து நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா பினான்ஸோட டேஷ்போர்டுக்கு வந்துருச்சு இப்போ நீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் P2P ட்ரான்ஸ்ஃபர் இப்போ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டா P2P ட்ரான்ஸ்ஃபர் தான் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அண்ட் அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் P2P ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அண்ட் இந்த இடத்துல பை கிரிப்டோ USDT இருக்கா இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா P2P ட்ரேடிங் இருக்கும் ஓகேங்களா அண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க P2P ட்ரேடிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த பேஜ்க்குள்ள போயிடும் ஓகேங்களா அண்ட் உள்ள வரும்போது சில நோட்டீஸ் வந்து காட்டும் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி நான் வந்து ரீட் பண்ணிட்டேங்கிறதுனால நான் வந்து டிக் பண்ணி நான் கன்ஃபார்ம் கொடுத்துறேன் அண்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அண்ட் இப்போ இந்த பேஜ்ல வந்து என்னெல்லாம் ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு USDT இதுல வந்து இதுல என்னென்ன கரன்சி இருக்குதோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் மேக்சிமம் வந்து பையர்ஸா இருக்கட்டும் செல்லர்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது வந்து USDT தான் இருப்பாங்க அதனால நீங்க எந்த கரன்சி வாங்கினாலும் USDT வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு BNB வேணுமோ அப்படின்னா USDT வாங்கிட்டு அண்ட் அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இங்க பினான்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டுக்கு வந்து எதுவுமே சார்ஜஸ் வந்து கிடையாது ஓகேங்களா அதனால அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து USDT தான் இருக்கு நார்மலா நீங்க உள்ள வரும்போது USDT தான் இருக்கும் அதனால அதுலயே இருக்கட்டு இப்போ நீங்க பை ஆர் செல் எது பண்ண போறீங்களோ அதை வந்து கொடுத்துடணும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா USDT பை பண்ண போறீங்க ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து USDT தேவைப்படுது நீங்க INR கொடுத்து USDT வாங்க போறீங்க அப்போ நீங்க பை பண்ணுவீங்க இதே செல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து INR தேவைப்படுது உங்கள்கிட்ட வந்து USDT இருக்குது அந்த USDT நீங்க யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டு அதை INR கன்வெர்ட் பண்ண போறீங்க அதுதான் செல் ஓகேங்களா ஓகே இப்போ மேலே வந்து P2P தான் இருக்குது அண்ட் இங்க வந்து மெயினா பார்க்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் உங்களுக்கு வந்து எந்த அமௌண்ட் வேணும் எவ்வளோ அமௌண்ட் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து இப்போ USDT வந்து
இப்ப நான் பை பண்ண போறேன், எனக்கு வந்து 50,000 வந்து யூஎஸ்டி தேவை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து 50,000 சொல்லி போட்டுட்டு இப்ப நான் வந்து என்டர் அடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிமிட்ல உள்ள லிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே, அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா கொள்ள டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிக் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வெரிஃபைடு கிளைண்ட் அண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதுல பண்ணாலும் ரொம்ப சேஃப் தான். ஓகேங்களா? அண்ட் மிச்சதுல பண்ணா சேஃப் கிடையாதுன்னு கேட்டா அதுவும் கிடையாது, அண்ட் மிச்சதுலயும் பண்ணலாம். பட் கொஞ்சம் சக்சஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா உள்ளதுல பண்ணீங்க அப்படின்னா எந்த டிலேயும் ஆகாது. மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது சக்சஸ் ஃபெயில்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்க பேங்கே அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி கேஸ் தான் நடக்கும். அண்ட் அந்த டிலே ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சக்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிறது அண்ட் இந்த மாதிரி வெரிஃபைடு சிம்பிள் கொடுத்தது இந்த மாதிரி கிளைண்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் அமௌண்ட் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபியட் அமௌண்ட் வந்து ஐஎன்ஆர், நம்ம வந்து ஐஎன்ஆர் தான், அதனால ஐஎன்ஆர்ல இருக்குது. அண்ட் பேமெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் தேவையோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க யூபிஐ தேவை, ஐஎம்பிஎஸ் தேவை, பேங்க் டிரான்ஸ்ஃபர் தேவை, கூகுள் பே தேவை, எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே சூஸ் பண்றேன். நீங்க யூபிஐனாலும் பண்ணிக்கலாம், யூபிஐனா காமனா எந்த யூபிஐனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே பண்றேன். ஓகேங்களா? அண்ட் கூகுள் பே பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிக் பண்ண கிளைண்ட் வரல, சும்மா நார்மல் கிளைண்ட் தான் எல்லாமே வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி சில டைம் வரும். அண்ட் அதனால நம்ம வந்து இவங்க கிட்ட பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது, பண்ணலாம், எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்லி ஷோ மெர்ச்சன்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அண்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி உங்களுக்கு வந்து அந்த டிக் உள்ள சிம்பிள் மட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்னலாம் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அமௌண்ட் செலக்ட் பண்ணிருக்கிறோம், அதுக்கப்புறம் ஐஎன்ஆர் அது டிஃபால்ட்டா இருக்கிறது தான். அகைன் வந்து உங்களுக்கு கூகுள் பேயா யூபிஐயா எல்லாம் நிறைய இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து அதே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் யூபிஐக்கு சேஞ்ச் பண்றேன், யூபிஐயோட லிஸ்ட் எல்லாமே வரும். அண்ட் ரீஜன் நம்ம இந்தியாவில் தான் இருக்கும், இந்தியாவில் தான் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ண போறோம். அது ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்தியாவை தான் செலக்ட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? அதனால அதுவும் பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இந்த டிக் பண்ண விஷயங்கள்லாம் வர்றதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பாருங்க, 100% வந்து சக்சஸ் ரேஷியோ கொடுத்துருக்குது, கிட்டத்தட்ட 13,000 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அண்ட் இப்போ இதில் வந்து இன்னொன்று இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஸ்டேட்டஸ் பாருங்க, இவங்க வந்து டைமண்ட் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு பாருங்க, வெரிஃபைடு மெர்ச்சன்ட் வித் அட்வான்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு லெவல் போக போக உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால இந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்காங்க. அப்போ இவங்ககிட்ட பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2000-25,000 வரைக்கும் இப்போ கரண்டாக இவங்க வந்து பண்ணிக்கலாம். பேமெண்ட் மெத்தட் வந்து யூபிஐ மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பண்ண போகிறோம். அண்ட் அதனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து பை யூஎஸ்டி கொடுக்குறேன். பை யூஎஸ்டி கொடுத்தோடனே ஐ வாண்ட் டு பே, எவ்வளோ வந்து நம்ம வந்து பே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கேட்குது. இப்போ இதில் வந்து கரண்டாக நம்ம ஆல்ரெடி 50,000 போட்டோம் தெரியுமா, அதே மாதிரி 50,000 போடுறோம். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் தான் வருது. ஓகேங்களா? இப்போ கரண்ட்லி அவர்கிட்ட வந்து 25,000 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து 25,000 அண்ட் 24,000 போடுவோம். ஓகேவா? 24,000 போட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த எரர் மெசேஜும் காட்டலை, ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ரிசீவ் ஆகும், அதாவது யூஎஸ்டியில் எவ்வளோ ரிசீவ் ஆகுங்கிறது வந்துருச்சு, 274.37 ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. வேற ஒரு அக்கௌண்ட், அதாவது பினான்ஸில் என்ன நேமில் இருக்குதோ அதே நேமில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சென்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய போட்டிருப்பாங்க, எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை யூஎஸ்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பிளேஸ் ஆர்டர் பிளேஸ்னு சொல்லி மேலே ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு போயிருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இவரோட நேம் வந்துருச்சு, அவரோட யூபிஐ ஐடி வந்துருச்சு. இப்போ நமக்கு சாட் பண்றதுக்கு இதுலயே ஆப்ஷன் வந்துச்சு. இது எல்லாமே மொபைல்லயே நமக்கு இருக்கும். நம்ம மொபைல்லயே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து பாத்துறோம். ஓகேங்களா? இப்போ நாம என்ன பண்ணனும், இந்த யூபிஐ ஐடியை டைப் பண்ணி நம்ம மொபைல்ல இருந்து அமௌண்ட் அனுப்பணும். இப்போ நான் கரண்ட்லி ட்ரான்சாக்ஷன் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எங்க வந்து பண்ணனும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இப்போ என்ன பண்ணனும்னா, இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்க வந்து அமௌண்ட் வந்து உங்களோட கூகுள் பேல இருந்து சென்ட் பண்ணனும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து மொபைல்ல போட்டுக்கோம் பாத்தீங்களா, அதுலயே வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னு சொல்லி நான் வந்து ஃபோன் பேல வச்சு நான் சொல்லிருப்பேன். நீங்க அதல போய் பார்க்கணும்னா பாத்துக்கலாம், இல்லனா இப்போ யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் வந்து மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாம இருக்காது. அதனால நீங்க அந்த யூபிஐ இந்த ஐடியை காப்பி பண்ணி உங்களோட கூகுள் பே இல்ல ஃபோன் பே பேடிஎம் எதுலனாலும் இந்த யூபிஐங்கிற இடத்துல வந்து இதை டைப் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த நேம் வருதாங்கிறத கண்டிப்பா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த நேம் கரெக்டா ரெண்டு நேம் மேட்ச் ஆதாங்கிறத பாத்துக்கோங்க. ஆனா அப்பதான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்ல வந்து எந்த இஷ்யூம் இருக்காது. ஓகேங்களா? அதனால நேம் வந்து மேட்ச் ஆதாங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடலாம். எவ்வளவு சென்ட் பண்ணணும், இந்த 24,000. ஓகேங்களா? நம்ம 24,000 கொடுத்துருக்கோம், அதனால 24,000 நீங்க சென்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனுப்ப போறீங்க. அதாவது நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணுவோம். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவருக்கு வந்து மெசேஜ் போயிடும். பட் அவர் செக் பண்ணிட்டு அவர் வந்து பேமெண்ட் வரலன்னு சொல்லி டிக்ளைன் தான் பண்ணுவார். ஓகேங்களா? ஏன்னா நான் பேமெண்ட் அனுப்பல. அதனால நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டு தான் இதை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இதை கொடுத்துட்டு இன்கேஸ் அவர் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா இதில் மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மெசேஜ் நீங்கள் தட்டி விட்டுட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து நீங்கள் அனுப்புறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால நீங்கள் அனுப்பின உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து
சிஸ்டத்துக்கு அனுப்புறது, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப் வெப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் மொபைல்லே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் வீடியோ, மொபைலில் வந்து எப்படி பிடிபி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் கொடுக்க போகிறீங்க. அது அதுக்கடுத்து என்ன பண்ண போகுது, அடுத்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போகும்போது ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அண்ட் செல்லர் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவர் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னா அவர் கன்ஃபார்ம் கொடுப்பாரு. கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்சு, பையிங்கான ப்ராசஸ் வந்து இதுதான். இப்போ நான் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் வந்து கேன்சல் ஆர்டர் கொடுத்துறேன். ஓகேங்களா? அண்ட் ரீசன் கேட்குது, சும்மா அதர் ரீசன் கொடுத்துட்டு சும்மா ஏதாவது டைப் பண்ணிட்டு நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துறேன் அண்ட் ஓகே இந்த ட்ரான்ஸாக்ஷன் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அகைன் நான் என்ன பண்ண போகிறேன், அகைன் நான் பிடிபி ட்ரேடிங்கில் போய் இப்போ செல்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பையிங் இப்போ பார்த்துருக்குறோம். உங்களுக்கு யூஎஸ்டி தேவைன்னா இப்படி தான் பை பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அகைன் வந்து செல்லிங் பார்க்க போகிறோம். செல்லிங்க்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல செல்லிங் கொடுத்துக்கோங்க. சேம் அதே மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே வந்துருச்சு. இப்போ இதில் அமௌண்ட் வந்து நான் அகைன் சேம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 5000 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 24000 கொடுக்காம வெறும் 5000 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்டர் அமைக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் பேமெண்ட் மெத்தடில் ஒன் யூபிஐ மட்டும் நான் கொடுத்துருக்குறேன் அண்ட் ரீஜியன் தேவையில்லை. ஃபில்டரில் எது கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகேங்களா? கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த டிக் உள்ள வெர்ஷன் எல்லாமே நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த சைட்லேயும் பேமெண்ட் ஆப்ஷனை பார்த்துக்கணும். இப்போ இதில் பாருங்க, யூபிஐ பேடிஎம் ரெண்டுமே இருக்குது. இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் முதல் கூட இருக்குது. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்குதோ இது அமௌண்ட் லிமிட்டே நீங்கள் பார்த்துக்கலாம். லிமிட் வந்து 5000 15000 வரைக்கும் பண்ண முடியும் உங்ககிட்ட. ஓகேங்களா? அவைலபிள் செக் பண்ணீங்க அப்படின்னா 252 யூஎஸ்டி வந்து அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து செல் யூஎஸ்டி கொடுக்குறோம் அண்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இப்போ என்ன கேட்குது, யூஎஸ்டி நம்மகிட்ட எவ்வளோ யூஎஸ்டி இருக்குதோ அதை கேட்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 100 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து லிமிட் அதிகமாக இருக்குது, அதனால வந்துருச்சு. ஓகேவா? இல்லைன்னா இப்போ நம்ம 1000 கொடுக்குறேன் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 200 வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஏன்னா அவர்கிட்ட வந்து லிமிட் அவ்வளோ இல்லை. மேக்ஸிமே 20000 INR வரைக்கும் தான் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் அதனால் நம்ம 100 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், என்னோட யூபிஐ ஐடி இங்கே வந்துருச்சு. நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு என்னெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் எல்லாமே இங்கே வந்துடும். புதுசாக கொடுக்கணும்னா செட் மை பேமெண்ட் மெத்தட் சொல்லி கொடுத்து நீங்கள் புதுசாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட யூபிஐ ஐடியை கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த யூபிஐ ஐடிக்கு எனக்கு பேமெண்ட் அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் செல் யூஎஸ்டி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பேமெண்ட் நடந்துடும். இப்போ நான் செல் வந்து நான் பண்ணியே காட்டுறேன். நான் என்னோட வாலெட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது அண்ட் அதனால் இந்த இடத்துல வந்து நான் செல் யூஎஸ்டி கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் என்னோட யூபிஐ கொடுத்துட்டேன், அமௌண்ட் கொடுத்துட்டேன் அண்ட் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்டேன். அண்ட் இது இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பாருங்க, நோ தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், இஃப் ரிசீவ்டு தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஐ வில் ரிட்டர்ன் டு 2% ஃபீ. அதாவது தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 2% ஃபீ வந்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த யூபிஐ ஐடியும் நம்மளோட நேமும் சேமாக இருக்கணும். இது எல்லாமே அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ இது ஒவ்வொன்றும் கம்பெனி இண்டிவிஜுவலாக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து நம்மளே மாதிரி இண்டிவிஜுவல் பீப்பிள் மட்டும் இருக்க மாட்டாங்க, கம்பெனிஸும் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். செல் யூஎஸ்டி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொடுத்த உடனே இப்போ இது வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிட்டு மேலே நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்த பேஜில் நமக்கு டீட்டெயில்ஸ் காட்டிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து மெசேஜ்லாம் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட நேம் வந்துருச்சு, என்னோட யூபிஐ ஐடி வந்துருச்சு, இப்போ நம்மளுக்கு அமௌண்ட்டும் வந்துருச்சு. இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுங்கிறது வந்துருச்சு. 100 யூஎஸ்டி நம்ம வந்து செல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பேமெண்ட் வந்து அவங்க வந்து பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து பெண்டிங் பேமெண்ட்டில் இருக்குது. அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து நம்ம பை பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் டு செல்லர் அப்படிங்கிற மாதிரி காட்டிச்சோ, நோட்டிஃபை செல்லர்னு காட்டிச்சோ, இப்போ அதே மாதிரி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே அவருக்கு காட்டும். ஓகேங்களா? என்ன காட்டும், அமௌண்ட் அனுப்பினதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் டு நோட்டிஃபை செல்லர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே மெசேஜ் வரும், நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம நம்மளோட மொபைலில் செக் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் டைமே எடுத்துருச்சு, இன்னும் அவர் வந்து பேமெண்ட் அனுப்பலை. நம்ம ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு பார்த்துக்கலாம், ஹாய்ன்னு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, அதான் ஆல்ரெடி நமக்கு வந்து டைமிங் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, 42 நமக்கு வந்து ஆகும். ஓகேங்களா? இப்போ இவர் வந்து கரண்ட்லி ஆன்லைனில் இல்லை, அதாவது லைவாக அவர் வந்து ஆன்லைனில் இல்லை. அண்ட் அதனால தான் அந்த டைம் லிமிட் வந்து அவர் அதிகமாக வச்சிருக்காரு. இப்போ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஆர்டர் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அவர் வந்து ஆன்லைனில் வந்துட்டார், பேமெண்ட்டும் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்லைனில் இல்லை அப்படின்னா அவர் ஆன்லைன் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவார். அது வரைக்கும் நமக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து ட்ரான்ஸாக்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கேன்சல் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு, அதனால் அவர் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருக்காரு. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், பேமெண்ட் ரிசீவ் நான் கொடுக்கணும். நான் கொடுத்தேன்னா அந்த 100 யூஎஸ்டி பேரும். இப்போ நான் வந்து பேமெண்ட்டை செக் பண்ணாமல், என்னோட மொபைலில் செக் பண்ணாமல், அக்கௌண்ட்டில் செக் பண்ணாமல் நான் பாட்டுக்கு சும்மா பேமெண்ட் ரிசீவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் எனக்கு அமௌண்ட் அனுப்பினாலும் அது எனக்கு லாஸ் தான். ஓகேங்களா? அதனால் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அண்ட்
ஓகே, என்னோட ஃபோன்பேயோட யூபிஐ ஐடி தான் நான் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு வந்து ஃபோன்பேயில் 8600 சம்திங் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரில. அண்ட் இப்போ அவரோட நேம் முதற்கொண்டு எனக்கு கிளியராக வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ பேமெண்ட் ரிசீவ் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் கொடுத்த உடனே இதில் வந்து ரிசீவ் ஆயிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குது. ஐ ஹேவ் ரிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு அண்ட் நம்மளோட ஓடிபி கேட்குது. கெட் கோட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அண்ட் அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா, அண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஓடிபி மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஓடிபி டைப் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஆர்டர் மார்க்கெட் இஸ் பெய்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஏன் அண்ட் மேலே பாருங்க, ஆர்டர் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ ஏன்ட்ட இருந்து 100 யூஎஸ்டிடி வந்து அவர்கிட்ட போயிருச்சு, அவர்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதில் வந்து பையிங் வந்து பண்ணி காட்டலை. பையிங் பண்ணாததுக்கான ரீசன் வந்து இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து மொபைல் வெர்ஷனில் நான் வந்து பையிங் பண்ணியும் செல்லிங் பண்ணி ரெண்டையுமே காமிச்சிட்டேன். அதனால் மேக்ஸிமம் அந்த யூபிஐயில் வந்து யாருக்கும் டவுட் இருக்காது அப்படிங்கிறனால நான் வந்து பையிங் வந்து லைவாக பண்ணி காட்டலை. பட் செல்லிங் வந்து நம்ம பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேங்களா, அண்ட் பையிங் வந்து யூபிஐ ஐடி அப்படியே காப்பி பண்ணி இல்லை டைப் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் அடித்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இன்கேஸ் அதை பற்றியும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம வந்து P2Pல நம்மளோட லேப்டாப் மூலமாக அண்ட் அதாவது டெஸ்க்டாப்பில் வந்து எப்படி நம்ம வந்து P2P ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து தேவைப்படுது, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குது, அண்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.